நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். டைரக்டருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் 31 வருஷமாக பத்திரிகையாளராக இருக்கேன், 70 வருஷம் பாரம்பரிய சங்கத்துக்கு செயலாளராக இருக்கேன் கார்த்திக். ஆனால் வந்து எனக்கு மைக்கை பார்த்தா பதட்டம் தான். மகாராஜாவாக மகனை சொல்லி இருக்குது, எல்லோரும் பேசிட்டீங்க. எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னா விஜய் சேதுபதி சார், எல்லோரும் டேரக்டர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு இவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் ஏதாவது கேள்வி பதில் போடலாம், நம்ம பாலா நம்ம எப்படியா இருந்தாலும் அடித்து தூக்குவார், நம்மளும் ரெண்டு கேள்வியை கேட்டு போகலாம். எனக்கு அதெல்லாம் தோணுச்சு, என்னடா அந்த படத்தில் நம்ம கேட்குறது, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இந்த படம். எனக்கு உடனே போய் என் பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு. பொண்ணுனா ஒன்றும் அவள் இப்போ காலேஜ் போகிறாள், இந்த பொண்ணு படித்த காலேஜில் தான் இப்போ சேர்த்துருக்கிறேன் நான். இப்போ தான் அந்த பாப்பாவும் கேட்டது, ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது, ரொம்ப பிரமாதமான படம். அதனாலேயே நான் அன்றைக்கி சார் விஜய் சேதுபதி சார்கிட்ட சொன்ன மாதிரி, எதுக்காக விஜய் சேதுபதி சார் விஜய் சேது கொரோனா அப்போ அப்படி ஹெல்ப் பண்ணாருங்க எங்கள் சங்கங்களுக்கெல்லாம். அது வந்து அதுதான் என் மனுஷன். அது வந்து அதுக்கப்புறம் தீபாவளிக்கலாம், ஆனால் நாங்கள் கேட்காமலே ஒரு விளம்பரத்தை போட்டு இதை கொடுப்பாரு அப்படின்ட்டு போய் நின்னா அதை மாதிரி 10 மடங்கு எடுத்து கொடுத்தாப்புலாம். அதில் தான் இவரும் அஜித் சாரும் பண்ணது, எல்லா ஹீரோக்களும் பண்ணாங்க, பெரிய லெவலில் இவங்க ரெண்டு பேரும் பண்ணது தான் எங்கள் சங்கங்கள்லாம் பெரிய லெவலில் எங்கள் உறுப்பினர்களுக்கு செய்ய முடிஞ்சது. அதுக்கு நன்றியாக தான் இன்றைக்கி வந்து மகாராஜாவாகவே வந்திருக்கு. 50வது படம், நான் அன்றைக்கி கூட கேட்டேன், ஒரு 5-6 மகாராணியாவது வேணாமா இப்படி, அது இல்லை மம்தா மோகன்தாஸ் கூட மகாராணி கிடையாது பாருங்கள் அப்படின்னு சார் சொன்னார். உண்மையாக பிரமாதமான படம் இது, இந்த நூற்றாண்டோட சிறந்த படம்னு நானும் நிறைய பத்திரிகையாளர்களும் சொல்லுவோம். இப்போ மேடைக்கு வந்து கலக்கல் சுகுமார் எங்கள் துணைத்தலைவர், அப்புறம் பாலா, மோகன் செயற்குழு உறுப்பினர் மோகன், அப்புறம் மெல்வின் ஜி டிவி, எம்வி பத்மா மேடம், நீங்கள் வாங்க, மம்தா மோகன்தாஸுக்கு நீங்கள் சால்வ கொடுங்க. சார் அப்படியே மக்கள் சொல்லுவதற்கு மக்கள் தலைவரோட ஒரு புக்கு ரேப்பர்லாம் போடாம கொண்டு வந்திருக்கேன், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். கல்கியிலேருந்து எல்லாருக்கும் சால்வ போகணுங்கிறது எங்களுடைய எண்ணம். ஆனால் நாங்களே மேடை ஆக்கிரமிச்ச மாதிரி ஆகிடும், அதனால் இதோட நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.